ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி அருமையான முட்டை கிரேவிங்க. இந்த முட்டை கிரேவி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், ரொட்டிக்கெல்லாம் பொருத்தமான செய்தியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த முட்டை கிரேவியை பார்க்கலாம். இப்போ கடாயை சூடுபடுத்திட்டு அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு தனி மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் கலந்து கொடுத்துக்கலாங்க. கருகாமல் கலந்து விடுங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் முட்டை வேக வச்சுருக்கேன். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாங்க. முட்டையை சேர்த்து நல்லா ஒரு 30 செகண்டுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா செவுந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. இது போல் செய்யும்போது மசாலா நல்லா முட்டையில் ஊறி நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இதை எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதில் கறி மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா செவந்ததும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி சேர்க்கறதோட இது போல் பேஸ்ட்டாக பண்ணி சேர்க்கும்போது கிரேவி நல்லா திக்காகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இதில் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. இப்போ இது கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை மூடி போட்டு நல்லா 1-2 நிமிஷத்துக்கு வதங்க விட்டுடலாங்க. இதனுடைய பச்சை வாசனை முழுமையாக போகி வருங்க. இப்போ 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா மேலே எண்ணெய் தெரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது போல் கிரேவி செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. நல்லா வதக்கியாச்சு. இதை வதங்கினதுக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இப்போ நம்ம கலந்து கொடுத்து மூடி போட்டு இதை மிதமான தீயில் 8-10 நிமிஷம் கொதிக்கி விட்டுடலாங்க. இடையில் கலந்து கலந்து விடுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கிரேவி நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது நம்ம முட்டைகளை சேர்த்துக்கலாங்க, பொறிச்சு வச்ச முட்டைகளை. இப்போ நம்ம எல்லா முட்டையும் சேர்த்தாச்சும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. இது போல் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்குங்க. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ கலந்து கொடுத்து மேலே மூடி போட்டு 1-2 நிமிஷம் அப்படியே அடுப்பை சிம்மில் விட்டு விட்டுடுங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது போல் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்குங்க. ஹோட்டலெலாம் இது போல் சர்க்கரை சேர்த்து தாங்க செய்வாங்க. இப்போ சேர்த்து கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதில் மல்லித்தழை கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு முறை இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குங்க. சுண்ட சுண்ட சாதத்தோட, சப்பாத்தியோட, இட்லி தோசை, நான், ரொட்டி, பரோட்டா எல்லாத்துக்கும் அருமையான சைடிஷாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.